அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் சேஞ்ச் பண்ணுறப்ப என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸுக்கும் நோட்டிஃபிகேஷன் எப்படி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். ஸோ அது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து மேலே இருக்கிற மூன்று ஆர்டரில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே செட்டிங்ஸ் போங்க, அதில் அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் சேஞ்ச் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள், அதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதில் வந்து ஓல்டு ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள், நியூ ஃபோன் நம்பர் கீழே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கு கீழே வந்து நோட்டிஃபை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ அதை எனேபிள் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக வந்து கான்டாக்ட்ஸ் ஐ ஹாவ் சாட் வித் அப்படிங்கிறது இருக்கும், அதில் ஆல் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் ஐ ஹாவ் சாட் வித் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 95 கான்டாக்ட்ஸ் வந்து செலக்ஷனில் இருக்குது, அதாவது நான் சாட் பண்ணிட்டு இருக்கிற கான்டாக்ட்ஸ் 95. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி கேட்குது. ஸோ ஆர் செலக்ட் பண்ண உடனே 142 கான்டாக்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற 842 கான்டாக்ட்ஸுமே நான் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஒரு 6 ஓடிபி வரும், அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிட்டு ஆல் கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆனது உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா மொபைல் நம்பருக்குமே நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோட உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ கேட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதுக்கான விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியவங்களுக்கு பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.